அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மட்டனையும் இந்த ராஜ்மாவையும் வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். அதை தான் இன்றைக்கி வீடியோவாக எடுக்க போகிறேன். இது ராஜ்மாங்கிறது சோயாபீன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் காஞ்சது நல்லா, அதுதான் ராஜ்மான்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா. இதை நைட்டையும் ஊற போட்டு வைக்கலாம். நான் வந்துட்டு நைட் ஊற போடல, இப்போ காலையில் ஊற போட்டு இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு மேக்ஸிமம் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே இந்த அரைச்சி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுலேயே மசாலாவே நல்லா தக்காளி வதங்கட்டும். எனக்கு வேணும்ப்பா, வேணாம்ப்பா. வரேன். இப்போ 2 பச்சை மிளகா அப்படியே முழுசாக சேர்க்குறேன். கட் பண்ணலை. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டனை சேர்த்துக்கலாம். தக்காளி பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிருக்கு. இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம்.
இப்போ இங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேக்கறேன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சே 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் மல்லி தூள் 1 ஸ்பூன் சேக்கறேன் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேக்கறேன் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் வேற எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை நல்லா மட்டன் வந்து இந்த மசாலாலயே ஒரு நல்லா வேகட்டும் கொஞ்சம் அப்புறம் விசில் போட்டு வேக விட்டறலாம் ரெண்டு குட்டீஸ் மட்டும் விளையாடிட்டு இருக்காங்க சத்தம் வந்துட்டே இருக்கதா நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருந்துச்சு இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து விசில் போட்டுறலாம் மூடி வச்சு கொஞ்சமா தண்ணி சேக்கறேன் மூடி வச்சிரலாம் விசில் போட்டுறலாம் இது ஒரு 4 விசில் வரட்டும் அப்புறம் அந்த ராஜ்மா போட்டதுக்கு அப்புறம் ஒரு விசில் வரணும் அதனால 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் 4 விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ப்ரெஷர் போகட்டும் ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்ல எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்களேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் சிந்தே வச்சிடறேன் கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம் தண்ணி வடிச்சிட்டு ரெண்டு அளவு அலசிட்டு வச்சுருக்கேன் இந்த ராஜ் இந்த வந்துட்டு சோயா பீன்ஸ் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவு தான் எடுத்து வச்சுருந்தேன் ஊறவும் பாருங்கள் இவ்வளோ நிறையா வந்திருக்குன்னு அதாவது 200 கிராம்னா இந்த அளவு தான் இந்தளவு தான் நான் எடுத்திருந்தேன் உறவும் நிறையா வந்திருக்கு பாருங்க இப்போ இதை விசில் போட்டுடலாம் ஒரு விசில் மட்டும் வரட்டும் இந்த பயிர் வந்துட்டு சீக்கிரம் டக்குன்னு வெங்கிற ஊற வச்சனால உப்புலாம் உப்பு கரம்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு பத்திரையெல்லாம் சேர்த்துக்கலாம் கரம்லாம் கரெக்டாக இருக்குது காரம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நான் வைப்பேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை விசில் போட்டுடலாம் ஒரு விசில் மட்டும் வந்துடட்டும் இப்போ மூடி வச்சு விசில் போட்டுடலாம் விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ப்ரெஷர் போச்சு பாருங்க மட்டன் ராஜ்மா கிரேவி ரெடி இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்க்குறேன்
rajma inda mutton rajma masala vandu chapati ki ghee rice ku white rice ku me nalla irukum idhu eduth kaatren ipo serve pannidalam serve pannit kaatren paanga suda suda mutton rajma masala ready aidichu ipo naanga idhukku vandu ghee rice dhaan prepare pannirken நாங்கள் சாப்பிட போகிறோம். வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.